கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நம்ம நடிகை அமலா பால் முதல் முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் சிந்து சமவெளி. இந்த படத்துக்கு அப்புறமா இவங்களோட நடிப்பில் வெளிவந்த மைனா திரைப்படத்தின் மூலயமா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிச்சு. இந்த படத்தில் நடித்ததன் மூலயமா பல விருதுகளும் இவங்களுக்கு கிடச்சிச்சு. மேலும் இந்த படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வந்துட்டு இருந்தாங்க நடிகை அமலா பால். இயக்குனர் விஜய் டைரக்ட் பண்ண தெய்வ திருமகள் அப்படிங்கிற படத்தில் அமலா பால் நடித்தாங்க. அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறப்ப அமலா பாலுக்கும் டைரக்டர் விஜய்க்கும் காதல் மலர்ந்துச்சு. அண்ட் திருமணமாகி சில மாதத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க. அண்ட் தற்போது டைரக்டர் விஜய் வந்து அவங்களோட சொந்தக்கார பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுருக்காரு. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு பல்வேறு சினிமா பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் தற்போது ஒரு பேட்டியில் நடிகை அமலா பால் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அமலா பால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இயக்குனர் விஜய் நல்ல மனிதர், மிகவும் எளிமையானவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல குழந்தைகளை பெற்று நீடூழி அவர் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்தினாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.